எக்ஸசைஸ் 8.3 ரிலேட்டடான ப்ரோக்ரஸ் செக் எக்ஸாம்பிள் சம்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ரஸ் செக், அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் விச் எ பர்டிகுலர் அவுட்கம் கெனாட் பி ப்ரெடிக்டட் இஸ் கால்டு. என்ன அவுட்கம் வரும், அதாவது என்ன ரிசல்ட் வரும். இப்போ வந்து இங்கேயே ஒரு ஒரு டைஸ் டாஸ் பண்ணும்போது 6 ஃபேஸஸ் இருக்குது. இந்த 6ல வந்து நம்ம போடும்போது என்ன டை வரும்னு நம்மளால் கரெக்டாக உறுதியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி உள்ள அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன நேம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். The set of all possible outcomes is called total number of event. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டைட் டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், 1லேருந்து 6 வரைக்கும் எதுனாலும் கிடைக்கும். இதை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொன்னால் சாம்பிள் ஸ்பேஸ். அதுதான் இங்கே த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு, இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். Example 8.18, express the sample space for rolling two dice using tree diagram. Two dice யூஸ் பண்ணி ட்ரீ டயக்ராம் போடணும். நம்ம வந்து 3 காயின்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீ டயக்ராம் போட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 2 டைஸ் யூஸ் பண்ணி போடுறது. ஒரு டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டையில் 1 இருக்கும்போது செகண்ட் டையில் 1 விழுகலாம். ஃபஸ்ட்டு டையில் 1, செகண்ட் டையில் 2, இதை மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த சாம்பிள் ஸ்பேஸ் மாதிரி இப்படி எழுதியிருக்கோம். இது 1 1 1 2 1 3 இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்குள்ளே இப்படி கம்மா போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு ட்ரீ டயக்ராம் போடணும், நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸும் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் 8.18க்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ரஸ் செக், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் கெனாட் பி எ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு சம்முடைய ப்ராபபிலிட்டின்னா அதனுடைய ஆன்சர் வந்து எப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0 <= பி ஆஃப் இ <= 1. அதாவது அதனுடைய வேல்யூஸ் வந்து 0 1 இடையில மட்டுமே தான் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற கொஸ்டினில் வந்து கெனாட் பி ஏ ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்கு. எதெல்லாம் ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னு, ப்ராபபிலிட்டி ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வரைக்கும் டோட்டலாக 8 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து -0.0001, இது வந்து மைனஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து 0 விட லெஸ்ஸர் நம்பர். அப்போ இட் கெனாட் பி எ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். இது ஒன்று. நெக்ஸ்ட் 0.5 அப்படின்னு சொன்னால் இட் லைஸ் பிட்வீன் 0 and 1, ஸோ இட் இஸ் த ப்ராபபிலிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் 1.001 இட் இஸ் கிரேட்டர் தென் 1, அப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடையாது. இது வந்து 1 அப்படின்னு சொன்னால் அது ப்ராபபிலிட்டி ஆன்சராக வரலாம், அதனால் இது மார்க் பண்ணக்கூடாது. 20% அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் 20/100, 20%னா 20/100. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், 0.20. அப்போ இட் ஆல்சோ லைட்ஸ் பிட்வீன் 0 to 1, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ப்ராபபிலிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து 0.253ங்கிறதும் ப்ராபபிலிட்டி வேல்யூ தான். இது 1 - √5/2. இந்த ரூட் ஃபைவுக்கு என்ன வேல்யூன்னு சொன்னால் 2.something வரும். அப்போ இங்கே 1 - 2.4 something அப்படி வரும்போது பை 2 போடும்போது இந்த ஆன்சர் வந்து ஆல்வேஸ் லெஸ் தேன் 0, 0 விட ஸ்மாலர் நம்பர் தான் வரும், மைனஸில் ஆன்சர் வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ நாட் அ ப்ராபபிலிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து √3 + 1/4. √3 வேல்யூ வந்து 1.732 + 1/4 அப்படின்னு சொன்னால் இது வந்து 2.732/4 அப்படின்னு வரும். இது 0.6something வரும். ஸோ இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி வேல்யூ. அப்போ வந்து கொடுத்துருக்குற சம்மில் எதெல்லாம் நாட் அ ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னு சொன்னால் 0 - இந்த வேல்யூ 1, நெக்ஸ்ட்டு வந்து 1.001, நெக்ஸ்ட்டு வந்து 1 - √5/2. இது இந்த 3 சம்ஸும் ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.19, ஏ பேக் கண்டெய்ன்ஸ் 5 blue balls அண்ட் 4 green balls. ஒரு பேக்கில் 5 blue balls 4 green balls இருக்குது. ஏ பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பேக், ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் ப்ளூ. ப்ளூவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபார்முலா எப்போதும் என்ன தெரியும், n(a/n)(s), அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 4 9 இருக்குது. ஸோ 9 வந்து டினாமினேட்டரில் போடணும்.
இங்க அப்புறம் வந்து ப்ளூ பாலுக்கு உண்டான வேல்யூ வந்து 5 சோ 5/9 இதே இது நாட் ப்ளூ அப்படினு சொன்னா ப்ளூ இல்லாம மற்ற பால் என்ன இருக்கும் கிரீன் பால்ஸ் இருக்கும் அப்ப இதுக்கு என்ன வேல்யூன்னு சொன்னா 4/9 இதுதான் அவங்க வந்து சென்டென்ஸா நம்ம எந்த சம்மே நம்ம வந்து சென்டென்ஸா எழுதணும் இல்லையா சென்டென்ஸா எழுதும் போது லெட் ஏ பி தி ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ப்ளூ பால் அப்ப நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஃபார் தி ஈவென்ட் ஏக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படினு சொன்னா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து 5 + 4 = 9 இப்போ ப்ளூ பாலுக்கு மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 5 சோ n ஆஃப் ஏ பை n ஆஃப் s னா அது 5/9 நெக்ஸ்ட் வந்து இத ஏ பார் இத யூஸ் பண்ணியும் செய்யலாம் அதாவது நாட் ப்ளூ அப்படினு சொன்னா ப்ளூவா இருந்தா அது ஏ நாட் ப்ளூனா அது ஏ பார் இப்போ வந்து 5/9 இருக்கு இது நம்ம வந்து நாட் ப்ளூங்கும் போது டைரக்டா 4/9 யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபார்முல அப்ளை பண்ணும்போது அதாவது நாட் ப்ளூ அப்படினு சொன்னா p ஆஃப் a பார் is equal to 1 minus p ஆஃப் a அப்ப 1 minus 5/9 இது எல்சிஎம் எடுக்கும்போது இங்க 9 LCM ना 9 ஆல இத இன்டு பண்ணுங்க சோ 9 - 5 வந்து 4/9 இத மாதிரியும் செய்யலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.20 டு டைஸ் ஆர் ரோல்ட் டு டைஸ் ரோல் பண்றோம் அப்படினு சொன்னால இந்த ட்ரீ டயகிராம் யூஸ் பண்ணி நம்ம இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் தி சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படினா இதுல இருக்கிற நம்பர்ஸ் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணா 4 வரும் அப்படினு பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் 10 அப்படினு சொன்னா ஆட் பண்ணும்போது எந்த நம்பர்ஸ் எல்லாம் 10 ஐ விட அதிகமான நம்பர் இருக்கு நெக்ஸ்ட் லெஸ் தென் 13 னா எதெல்லாம் லெஸ் தென் 13 ஆட் பண்ற சம் வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஒவ்வொரு क्वेश्चனையும் இது லெட் ஏ பி தி ஈவென்ட் ஆஃப் அப்படினு எழுதணும் லெட் ஏ பி தி ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூஸ் ஈக்குவல் டு 4 இந்த இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் தி சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த சென்டென்ஸ் எழுதுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும் லெட் ஏ பி தி ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 4 இந்த லெட் ஏ பி அந்த மாதிரி லெட் பி பி லெட் சி பி இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மற்றபடி இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இந்த கொஸ்டின் உள்ளதே தான் இருக்கும் ஈவெண்ட் ஆஃபும் நம்ம எழுதணும் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் இது வரைக்கும் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் வர்றது வந்து த சம் ஆஃப் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு 4 அது மாதிரி த சம் ஆஃப் அவுட்கம் இஸ் கிரேட்டர் தென் 10 நெக்ஸ்ட் த சம் ஆஃப் அவுட்கம் இஸ் லெஸ் தென் 13 அப்படி எழுதணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா 4 எதெல்லாம் வரும்னு சொன்னால் 1, 3 எப்போதுமே இது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் வரும் பாருங்கள் இந்த 3 பேரையும் ஆட் பண்ணால் அதனுடைய வேல்யூஸ் வந்து 4 வரும் அப்போ வந்து இந்த 3 வேல்யூஸையும் இந்த பேரையும் ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 ஸோ ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 3/36 கேன்சல் பண்ணால் 1/12 அப்புறம் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னா எதெல்லாம் 10-ஐ விட அதிகமான நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் 5, 6 வந்து 10-ஐ விட அதிகமாக 11 வரும் 6, 5 11 வரும் 6, 6 12 வரும் அப்போ இந்த 3 வேல்யூஸும் இந்த 3 வேல்யூஸும் கிரேட்டர் தென் 10 வர்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3 ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3/36 நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின் லெஸ் தென் 13 அப்படின்னு சொன்னால் லெஸ்ஸர் நம்பராக வரணும் அப்போ வந்து 13 இப்போ லாஸ்ட் நம்பருக்கு ஆட் பண்ணி பாருங்கள் 12 தானே அப்போ ஹோல் சம் வேல்யூவும் 13-ஐ விட கம்மியானதாக தான் இருக்கும் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக ஆட் பண்ணி பார்த்தா 13-ஐ விட லெஸ்ஸர் வேல்யூஸ் தான் வரும் ஸோ இந்த ஃபுல் 36 வேல்யூஸும் லெஸ் தென் 13-க்கு வரும் ஸோ என் ஆஃப் சி ஈக்குவல் டு 36 என் ஆஃப் எஸ் ஆல்சோ 36 ஸோ 36/36 ஈக்குவல் டு 1 இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 8.21 டூ காயின்ஸ் ஆர் டாஸ்ட் டுகெதர் டூ காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம் அப்போ வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி இது வந்து எப்படி எழுதலாம்னு சொன்னால் டூ சாம்பிள் ஸ்பேஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெச் அப்புறம் டி அப்புறம் இந்த ஒரு ஹெச்சுக்கு ஒரு ஹெச் ஒரு டி நெக்ஸ்ட்டு இந்த டீக்கு ஒரு ஹெச் ஒரு டி அப்போ ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி இந்த மாதிரி எழுதி இது சாம்பிள் ஸ்பேஸ் கேட்ட கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்னால் இந்த ஹெச்டி டிஹெச் மட்டும்தான் அப்போ 2 ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2/4 கேன்சல் பண்ணால் 1/2